அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நம்முடைய சென்னையில் தங்கச்சாலை அப்படின்னே ஒரு சாலை உண்டு, உங்களுக்கு தெரியும். மின்ட்டுன்ற பகுதியில் தான் ஒரு காலத்தில் நாணயங்கள்லாம் அச்சடித்த பகுதி ஆங்கிலேயர் காலத்தில். அதனாலேயே அந்த பெயர் அப்படியே தொடர்கிறது. மற்றபடி அதுக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சாலை முழுக்க தங்க மாதிரி அப்படியே சுடர் விட்டு தக தக தகன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? அது பார்ப்பதற்கே கண்கொள்ளாத காட்சி அல்லவா? அது மாதிரி ஒரு சாலை எங்கேயாவது இருக்கிறதா? கற்பனையில் தான் பார்க்க முடியும் இல்லையா? கற்பனையிலேயே அப்படி ஒரு வீதியை கம்பன் படைக்கிறான். அயோத்தியில் மண் சாலை தான், ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறப்போ அப்படியே தங்கம் மாதிரி இல்லை, தங்க சாலையாக அது ஜொலிக்கிறது. எப்படி இது மாதிரி ஜொலிக்கிறது? மிக உயர்ந்தவர்களோடு நாம் சென்று பழக வேண்டும் அப்படின்றது திருவள்ளுவன் நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை. பெரியாரை துணை கோடல் என்றே எழுதுகிறான். நீ பெரியவர்களை சேர்வது மட்டுமல்ல, சிறியவர்களிடம் இருந்து விலகியும் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே சிற்றினம் சேராமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறான். இந்த பெரியவர்களோடு சேர முழுக்க பெரியவர்கள்னா குணத்தினால், பண்பாட்டினால், அறிவினால், நாகரீகத்தினால், பக்குவத்தினால் பெரியவர்கள். வயசில் பெரியவன், நான் வயசில் பெரியவன் தெரியுமா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடையார் ஆலமரம், அது 100 வருஷம் ஆச்சு அப்படின்னா அது கூட தான் 100 வருஷம் ஆச்சு, அதுக்காக காலில் உழுது கும்பிடுவா முடியும். வயது ஆவதுன்றது இயற்கையான ஒரு விஷயம். முதுமை எல்லோருக்கும் வருகிறது, ஆனால் முதிர்ச்சி சில பேருக்குத்தான் வருகிறது. அந்த மன முதிர்ச்சி, அறிவின் முதிர்ச்சி, அப்படிப்பட்டவர்களோடு பழக வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவன் தமிழர்களுக்கு ஒரு அறிவுரையாகவே சொல்லுகிறான். 10 தடவை சொல்லுகிறான் திருவள்ளுவன். எல்லாத்தையும் 10 தடவை சொல்கிறாரு. ஏன்? ஒரே விஷயத்த 10 தடவை சொன்னால் அது நம்ம மனசில் பதியும் அப்படின்னு திருவள்ளுவருக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு தடவைக்கு எவனாவது கடைக்கு போய் இதை வாங்கிடுவான்னு 4-5 விஷயங்கள் சொல்கிறோம், அதில் அந்த பையன் ஒரு விஷயத்த மறந்துட்டானா, நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னேடா மறந்துட்டியேம்பாங்க. அப்போ 10 தடவை சொன்னால் மனதில் பதிய. அதே மாதிரி பெரியவர்களோடு நீ சேர்ந்து பழக வேண்டும் அப்படின்னு 10 விதமாக 10 குறட்பாவிலே சொல்லுகிறான். என்ன காரணம்? முழுக்க அவங்க மாதிரி ஆகலைன்னாலும் ஒரு சமயம் இல்லை, ஒரு சமயம் ஏதாவது 1-2 நல்ல விஷயங்களாவது பதியும் அல்லவா? அது மாதிரி 1-2 நல்ல விஷயங்கள் பதிந்தால் அதுவே நம்மை பல மடங்கு உயர்த்தும். இந்த அயோத்தியில் சாலைகள்லாம் அப்படியே தங்கமாக ஏன் சுடர் விடுது அப்படின்னா, அது மண் சாலை தான், ஆனால் அயோத்தி தசரதன் இருக்கிறானே ராமனுடைய தகப்பன், அவன் பேரரசன், சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி என்பார்களே அப்படிப்பட்டவன், அவனுடைய தேர் சக்கரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் தங்கத்திலே செய்யப்பட்ட சக்கரங்கள். அயோத்தியில் இருக்கிற தேர்லாம் அவ்வளவு தங்கத்திலேயே செஞ்சிருப்பாங்களாம். அந்த தங்க சக்கரங்கள் ஓடி 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 மண் சாலை கூட பொன் சாலை போல பொலிகிறது அப்படின்றத எடுத்து ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறான். எப்படி பொலிகிறது தெரியுமா? உயர்ந்தவர்களோடு பழக 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 சாதாரணமானவர்கள், அற்பமானவர்களுக்கு கூட அவர்களின் பண்பு வந்து படிவது மாதிரி. இந்த காட்சியை கம்பன் எதற்கு வைக்கிறான்? தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர் தம் புண்மையை மாற்றுவர். ஏன் இதை எழுதுகிறான்? சீதை இலக்குவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறா காட்டில். ராமன் யார் தெரியுமா? ஒரு பகல் பழகினால் உயிரை ஈவரால். ராமன் கிட்டக்க ஒரே ஒரு பகல் பழகிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவனுக்காக உசிரையே கொடுக்கலான்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மனதிலே ராமன் இடம் பிடிப்பான் அப்படின்னு சீதை உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் அது அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். போர் நடக்குது. ராவணனுடைய மகன் இந்திரஜித் எதிர்த்தாப்புல இருந்துகிட்டு ராவணனுடைய தம்பி விபீஷணன் இந்த பக்கம் ராமனிடத்திலே வந்து சேர்ந்து விட்டான். தாங்க முடியல, எல்லா யுத்த ரகசியங்களையும் சித்தப்பா விபீஷணன் கூட இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறாரேன்ற கோபத்தில் இந்திரஜித் என்ன செய்கிறான்? அவன் கையிலே இருக்கிற அந்த பிரம்மாஸ்திரம் அதை அப்படியே வீடணன் பேரில் போட்டு விடுகிறான். வீடணன்னா விபீஷணன், உங்களுக்கு தெரியும் தமிழில் வீடணன் அப்படின்னு கம்பன் சொல்லுகிறான். இப்போ அந்த வேல் வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்த விபீஷணன் பக்கத்தில் இருந்த இலக்குவன் கிட்டக்க சொல்கிறான், அவ்வளவுதான், நான் இனிமேல் பிழைக்க முடியாது, இது நிச்சயம் என்னை கொன்று விடும், நான் இறந்து விடுவேன் அப்படின்னா.
நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இலக்குவன் என்ன பண்ணுறானா, வீடனனை நோக்கி அந்த வேல் வந்து கொண்டிருக்கிறது. இலக்குவன் இப்பொழுது நினைத்தே பார்த்திராத ஒரு ஒப்பற்ற காரியத்தை செய்கின்றான். அதுதான் அவனை பற்றிய பிரமிப்பை மிகவும் உயர்த்துகின்றது. நம்மை நம்பி வந்தவர்களுக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன என்று கேட்கிறீர்களா? மீண்டும் நாளை சந்திப்போம், அப்போது சிந்திப்போம். வணக்கம்.